அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா ரெசிபிங்க டீ போடுற நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு கைப்பிடி அளவு நான் வெங்காயம் எடுத்துருக்கேங்க வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயமாக கூட இருக்கலாம் நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி சேர்த்துருக்கேங்க கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போது தண்ணி எதுவுமே தெளிக்காமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க நமக்கு அந்த வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக அந்த ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்துடணும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர மாதிரி பணஞ்சி விட்டுடலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்து நான் சேர்த்துருக்கேங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வரும் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க அப்படியே தான் நம்ம பிணையை போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வனஸ்பதி வேணுனாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் போய் இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாங்க நல்லா அழுத்தி அழுத்தி கொஞ்சம் நல்லாவே பிணஞ்சி விடுங்க நமக்கு வெங்காயத்திலே நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஈரப்பதம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி பணஞ்சி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிக்கிறதுக்கு நமக்கு அளவு தெரியும் இப்போது ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எல்லாமே கொடுத்தாச்சுங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஒரு தடவை நல்லா எல்லாமே பிசைஞ்சு விட்ருங்க இப்போ நமக்கு பக்கோடா மாவு தயாராயிடுச்சுங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அடுத்து அடுப்பில் என்ன சூடானதோ அதில் நம்ம பக்கோடா மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக விழுகிற மாதிரி நம்ம உதிட்டு விட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா நமக்கு கரிஞ்சிரும் இது வெந்ததுக்கப்புறம் தனியாக வெளியில் எடுத்துர்லாங்க ரொம்ப இதே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பக்கோடா ரெசிபி அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாவே வருங்க என்னோட வீடியோ இன்னும் நீங்கள் மேலும் பார்க்குறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி